swayam prabha digital india educated india ஸோ நம்ம வந்து நேற்றை கிளாஸில் க்ளோஸ்டு செட்ஸை பற்றி பார்த்துட்ருந்தோம் ஸோ இன்றைக்கி வந்து க்ளோஸ்டு செட்ஸை வச்சு க்ளோஸ்டு செட்ஸ் அப்புறம் இன்னொரு ப்ராப்பர்ட்டி டென்ஸ்னஸ் இதை வச்சு மெட்ரிக் ஸ்பேசஸை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அதை வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ நேத்தை கிளாஸில் வந்து கன்வர்ஜன் சீக்வன்சஸ் இன் மெட்ரிக் ஸ்பேசஸ் என்னென்னு பார்த்தோம் ஸோ அதை தொடர்ந்து இப்போ வந்து கோஷி சீக்வன்ஸ் இன் மெட்ரிக் ஸ்பேஸ்னால் என்னென்னு பார்க்கலாம் டெஃபனிஷன் cauchy sequences in metric spaces so definition real line the same definition na? a sequence a sequence x n in a metric space in a metric space x d in the nama cauchy sequence solona is said to be a cauchy sequence if for every epsilon greater than 0 for every epsilon greater than 0 நம்மால வந்து ஒரு natural number கண்டுபிடிக்க முடியனோம் இந்த epsilon பொருத்து இந்த natural number dependாய இருக்கு இந்த natural number numberக்கு அப்பராம் எந்த எந்தரண்டு number எடுத்தாலோம் no, distance between அந்த corresponding terms xn xm இது வந்து less than epsilon இது வந்து for every epsilonக்கு இது ட்ரூவாக இருக்கணும் இங்கே வந்து இன்னொரு விஷயத்தை நான் ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறேன் அது என்னென்னா எக்ஸ்என் வந்து கோஷி சீக்வன்ஸ் இன் திஸ் மெட்ரிக் ஸ்பேஸ் ஓகே இன் திஸ் மெட்ரிக் ஸ்பேஸ் இப்போ நம்ம இந்த மெட்ரிக்கை மாற்றணுன்னா கோஷினஸ் வந்து ப்ரிசர்வ் ஆகாது ப்ரிசர்வ் ஆகாது உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிள் வந்து ஒன் பை என் எடுத்துக்கோங்க ஒன் பை என் இது வந்து கோஷி சீக்வன்ஸ் இன் ஆர்னு தெரியும் கோஷி சீக்வன்ஸ் இன் ஆர் ரியல் லைன் ஸோ நம்ம வந்து ரியல் நம்பர்னு சொன்னால் அங்கே வந்து டிஸ்டன்ஸ் வந்து மாடுலஸ் டிஸ்டன்ஸை ஸ்பெசிஃபை பண்ணாதப்போ அதை வந்து மாடுலஸ் ஆனால் இந்த ஒன் பை என் வந்து இஸ் நாட் அ கோஷி சீக்வென்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டுஸ்கிரிக்ட் மெட்ரிக் ஒன் பை என் இஸ் நாட் அ கோஷி சீக்வன்ஸ் இன் ஆர் வித் டிஸ்கிரிட் மெட்ரிக் வித் டிஸ்க்ரிட் மெட்ரிக் ஏன்னா டிஸ்கிரிட் மெட்ரிக்னா ரெண்டு டிஸ்டிங்க் பாயிண்ட்டுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எப்போதுமே ஒன்னாக இருக்கும் நம்ம எஃப்சில் நான் வந்து லெஸ் தேன் ஒன்னுன்னு எடுத்தோம்னா இது வந்து கோஷி சீக்வன்ஸ் கிடையாது ஓகே ஸோ இது ஏன் இங்கே ஒன் பை என் வந்து ஏன் கோஷி சீக்வன்ஸ் இன் ஆறுனால் நம்ம என்ன பார்த்துருக்கோம் ஒன் பை என் கன்வர்ஜஸ் டு ஜீரோ ஸோ எவ்ரி கன்வர்ஜன்ஸ் சீக்வன்ஸ் இஸ் அ கோஷி சீக்வன்ஸ் எவ்ரி கன்வர்ஜன் சீக்வன்ஸ் இஸ் அ கோஷி சீக்வன்ஸ் ஆனால் அது வந்து கான்வர்ஸ் வந்து ட்ரூவாக இருக்காது ஓகே கான்வெர்ஸ் வந்து ட்ரூவாக இருக்காது நான் இன்னும் கூட ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒன் டூ இப்போ வந்து நேற்றுக்கு இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா தேர்ட் ஒன் தேர்ட் ஒன் வந்து எக்ஸ் ஒன் வந்து டூன்னு வச்சுக்கோங்க எக்ஸ் என் ப்ளஸ் ஒன் வந்து இந்த ரெண்டு நம்பரோட ரேஷியோ இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா தென் எக்ஸ் என் வந்து

மெட்ரிக்கை ஸ்பெசிஃபை பண்ணாமல் சொல் சொன்னோன்னா அப்போ வந்து நம்ம யூஷுவல் மெட்ரிக்கை யூஸ் பண்ணுறோம் அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ்கமா ஒய் அது வந்து மாட் எக்ஸ் மைனஸ் ஒய் அதே மாதிரி ஆரோடைய சப்செட்டு க்யூவோ ஜெட்டோ அல்லது வேறு எந்த ஒரு சப்செட் ஆரோடய சப்செட் எடுத்துகிட்டு அது வந்து மெட்ரிக் ஸ்பேஸ்னு சொல்லி மெட்ரிக்கை சொல்லலைன்னா நம்ம வந்து யூஷுவல் மெட்ரிக்கை தான் வந்து யூஸ் பண்ணுறோம் அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ்கமா ஒய் ஈக்குவல் டு மாட் எக்ஸ் மைனஸ் ஒய் அதர்வைஸ் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன மெட்ரிக்னு நம்ம சொல்லுவோம் ஓகே இப்போ வந்து இதை இந்த எக்ஸாம்பிள் ஏன் சொன்னேன்னா எக்ஸ்என் வந்து கோஷி சீக்வன்ஸ் இன் க்யூ எக்ஸ்என் வந்து ஒரு கோஷி சீக்வன்ஸ் இன் க்யூ நம்ம எதனால் நம்ம சொல்லலான்னா நீங்கள் வந்து க்யூ இஸ் அ சப்செட் ஆஃப் ஆர் அப்போ இது வந்து எக்ஸன் இஸ் அ சீக்வன்ஸ் இன் ஆர்னு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஏன்னா க்யூ இஸ் அ சப்செட் ஆஃப் ஆர் இப்போ வந்து இது இந்த சீக்வன்ஸை வந்து ஆரில் வந்து நம்ம கன்வெர்ட்ஜர்ஸ்னு நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும் இதோடைய லிமிட் என்ன வர போதுன்னா இதோடைய லிமிட் வந்து ரூட் டூ ஓகே இதோட லிமிட் வந்து ரூட் டூ எப்போனா எக்ஸ் ஒன் நாட் ஈக்குவல் டு ஒன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸ் ஒன் நாட் ஈக்குவல் டு ஒன் அதாவது எக்ஸ் ஒன் கிரேட்டர் தேன் ஜீரோன்னு எடுத்துக்கோங்க அண்ட் நாட் ஈக்குவல் டு ஒன்னு எடுத்துக்கோங்க அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கேஸில் வந்து இந்த எக்ஸ் என் ப்ளஸ் ஒன் வந்து கன்வர்ஜஸ் டு ரூட் டூ இதை வந்து நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும் ஓகே ஸோ அப்போது இது வந்து கன்வர்ஜஸ் இன் ஆர் ஆனால் எங்கே கன்வெர்ஜ் ஆகுது ரூட் டூங்கிற நம்பருக்கு கன்வெர்ஜ் ஆகுது ரூட் டூங்கிற நம்பருக்கு கன்வெர்ஜ் ஆகுறதுனால அந்த ரூட் டூ வந்து க்யூவில் கிடையாது ரூட் டூ வந்து க்யூவில் கிடையாது ஸோ இங்கே வந்து நான் நிறைய விஷயம் சொல்கிறேன் என்னென்னா எக்ஸ்என் இதுலேருந்து திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ்என் இஸ் அ சீக்வன்ஸ் இன் ஆர் என்ன ரீசன் ஆஸ் க்யூ சப்செட் ஆஃப் ஆர் அதனால் இதே நேரத்தில் நம்ம என்ன சொல்லணும்னா எக்ஸ்என்

கோஷி சீக்வன்ஸ் இன் ஆர் அண்ட் இன் Q ஆல்சோ இன் Q ஆல்சோ ஏன்னா வந்து மாடுலஸ் தான் இங்கே மாடுலஸ் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன் அதனால் க்யூலையுமே இது கோஷி சீக்வன்ஸ் சொல்ல முடியும் ஸோ அதை வச்சுட்டு வந்து என்ன சொல்லலாம்னா இது வந்து ஒரு கோஷி சீக்வன்ஸ் இன் கியூ ஆனால் இது வந்து க்யூவில் கன்வெர்ஜ் ஆகாது இது வந்து க்யூவில் கன்வெர்ஜ் ஆகுது ஏன்னா க்யூவில் கன்வெர்ஜ் ஆச்சுன்னா அது வந்து மறுபடியும் ஆர்லேயும் கன்வெர்ஜ் ஆக போகுது அப்போ ஆரில் கன்வெர்ஜ் ஆச்சுன்னா அந்த லிமிட் வந்து உங்களுக்கு ரூட் டூன்னு வரப்போகுது லிமிட் வந்து ரூட் டூ ஏன்னா லிமிட் ஆஃப் அ சீக்வன்ஸ் இஸ் யூனிக் லிமிட் ஆஃப் அ சீக்வன்ஸ் இஸ் யூனிக் அதனால் எக்ஸ்என் டஸ் நாட் கன்வெர்ஜஸ் இன் க்யூ ஓகே இந்த கோசி சீக்வன்ஸ் க்யூவில் கன்வெர்ஜ் ஆகாது ஓகே அண்ட் அண்ட் எக்ஸ்என் டஸ் நாட் கன்வெர்ஜ் இன் க்யூ ஓகே டஸ் நாட் கன்வெர்ஜ் இன் அப்போது ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் இருக்குது அந்த மெட்ரிக் ஸ்பேஸில் ஒரு கோஷி சீக்வன்ஸ் இருக்குது ஆனால் அது கன்வெர்ஜ் ஆகலை ஆனால் அது கன்வெர்ஜ் ஆகலை ஓகே ஆனால் நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் மெட்ரிக் ஸ்பேஸை வந்து டிஃபைன் பண்ணலாம் அது வந்து ஒரு டெஃபனிஷன் டிஃபைன் பண்ணலாம் அது என்ன டெஃபனிஷன்னா கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேசஸ் கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேசஸ் A metric space a metric space X D upon completeness only is said to be complete is said to be complete if every Cauchy sequence, every Cauchy sequence Xn in X converges. இன்எக்ஸ் அதாவது எந்த ஒரு கோஷி சீக்வன்ஸ் வந்து இந்த மெட்ரிக் ஸ்பேஸில் எடுத்தாலும் அது வந்து கன்வெர்ஜ் ஆகணும் அப்படிப்பட்ட மெட்ரிக் ஸ்பேசஸ் தான் வந்து நம்ம கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேசஸ்ன்னு சொல்கிறோம் ஓகே அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டோன்னா நமக்கு ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஆர் இஸ் எ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் அதாவது ஆரில் வந்து எவ்ரி கோஷி சீக்வன்ஸ் கன்வெர்ஜஸ்ங்கிறத வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதை வந்து இப்போ நான் ரீகால் பண்ணிக்கிறேன் ஆர் வித் யூஷுவல் மெட்ரிக் ஆர் வித் யூஷுவல் மெட்ரிக் அதாவது மாடுலஸை வச்சு கொடுக்குற மெட்ரிக் இது வந்து கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் ஆனால் க்யூ க்யூ வித் வித் மாடுலஸ் இது வந்து இஸ் நாட் அ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் நாட் அ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் ஆனால் நம்ம மெட்ரிக்கை மாற்றினா இது வந்து கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸாக மாறலாம் இப்போ வந்து இந்த கம்ப்ளீட்னஸ் வந்து அந்த மெட்ரிக்கை பொறுத்து தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் மறுபடியும் அந்த பாயிண்ட்டை ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அதாவது ஒரு செட்டு இருக்குது அதில் வந்து ரெண்டு மூணு மெட்ரிக் உங்களால் டிஃபைன் பண்ண முடியும் ஓகே உதாரணத்துக்கு வந்து மாடலஸ் வந்து க்யூவில் மாடலஸ் ஒரு மெட்ரிக்கு அப்புறம் டிஸ்கிரிக் மெட்ரிக்குன்னு இன்னொரு மெட்ரிக் இருக்குது ஆனால் கியூ வித் மாடுலஸ்ல வந்து இது நாட் அ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் அதுக்கு வந்து இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஆனால் டிஸ்கிரிக் மெட்ரிக் அது வந்து இஸ் அ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் ஓகே இது வந்து லெட் மெட்ரிக் வித் மெட்ரிக் இந்த மெட்ரிக் இருக்கு இல்லையா இது வந்து இஸ் அ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் அ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் டிஃப்ரென்ஸை பாருங்க இங்க கியூ வித் யூஷுவல் மெட்ரிக் இஸ் நாட் அ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் ஆனால் கியூ வித் டிஸ்கிரிட் மெட்ரிக் இஸ் அ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் நம்ம மெட்ரிக்கை மாற்றணும்னா அது வந்து கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸாக மாறலாம் இங்கே வந்து ஏன் இது ட்ரூன்னா ஏன்னா டிஸ்கிரிட் மெட்ரிக்கில் கோஷி சீக்வன்ஸு வந்து கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் மட்டும்தான் வரப்போகுது கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் ஓகே கான்ஸ்டன்ட் அல்லது எவென்ச்சுவலி கான்ஸ்டன்ட் ஸோ ரெண்டுமே வந்து எவென்ச்சுவலி கான்ஸ்டன்ட்னா ஆஃப்டர் சம் ஸ்டேஜுக்கு அப்புறம் அது கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸாக இருக்கும் கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ்னால் ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது அந்த சீக்வன்ஸில் ஓகே ஸோ கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ்லாம் வந்து கன்வர்ஜன் சீக்வன்ஸ் அதனால் வந்து க்யூ வித் டிஸ்கிரிட் மெட்ரிக் இஸ் அ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் க்யூ மட்டும் இல்லை நீங்கள் எந்த ஒரு செட்டுனாலும் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிட் மெட்ரிக் இருந்ததுன்னா அது வந்து கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் ஓகே இப்போ வந்து ஒரு கொஷின் வரலாம் என்ன கொஸ்டின்னா இது வந்து ஒரு சப்போஸ் நம்மக்கிட்ட ஒரு நாட்டை கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் இருக்குது அதாவது இன்கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் அதாவது ஒரு கோஷி சீக்வன்ஸ் இருக்குது அது கன்வெர்ஜ் ஆகலை அப்போது அதை வந்து அந்த மெட்ரிக் ஸ்பேஸை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அல்லது அந்த மெட்ரிக் ஸ்பேஸை கண்டெயின் பண்ணியிருக்கேன் ஏதாவது கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் இருக்கா உதாரணத்துக்கு இங்கே க்யூ எடுத்துக்கோங்க க்யூ வித் மாடுலஸ் வந்து நாட்டை கம்ப்ளீட் ஆனால் ஆர் வந்து இதை கண்டெய்ன் பண்ணியிருக்கு ஆர் வந்து இதை கண்டெய்ன் பண்ணியிருக்கு இது வந்து கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் அதே நேரத்தில் இங்கே ஒரு இன்க்ளூஷன் மேப் நம்மளால் கொடுக்க முடியும் அதாவது க்யூவில் உள்ள எலமெண்ட்டை இங்கே க்யூக்கு அதே எலமெண்ட்டுக்கு மேப் பண்ணுங்கள் ஐடென்டிட்டி மேப் பண்ணுங்கள் க்யூலேருந்து ஆருக்கு அது வந்து ஒரு இன்க்ளூஷன் மேப் இன்க்ளூஷன் மட்டும் இல்லை இங்கே ரெண்டு பாயிண்ட் எடுத்துட்டோன்னா அதோடைய இமேஜுக்கும் டிஸ்டன்ஸ் சேம் தான் அதாவது அந்த இன்க்ளூஷன் மேப் வந்து டிஸ்டன்ஸையும் ப்ரிசர்வ் பண்ணுது ஓகே டிஸ்டன்ஸையும் ப்ரிசர்வ் பண்ணுது அப்போது இந்த மாதிரியே வந்து நம்மளால் எல்லா மெட்ரிக்ஸ் எல்லா இன்கம்ப்ளீட் மெட்ரிக்ஸ் ஸ்பேஸையும் கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னா அதுக்கு வந்து சாத்தியம் தான் அதே மாதிரி கம்ப்ளீஷன் அதுக்கு பேர் வந்து கம்ப்ளீஷன் ஆஃப் அ மெட்ரிக் ஸ்பேஸ் ஓகே அது அதுக்கு பேர் என்ன கம்ப்ளீஷன் ஆஃப் அ மெட்ரிக் ஸ்பேஸ் ஸோ நம்ம அப்போ அந்த டிஸ்கஷனுக்குள்ளே போகலை ஸோ நமக்கு வந்து கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸுன்னா ஒரு டெஃபனிஷன் இருக்குது என்ன டெஃபனிஷன்னா எவ்ரி கோஷி சீக்வன்ஸ் கன்வெர்ஜஸ் இன் தேட் மெட்ரிக் ஸ்பேஸ் சச் மெட்ரிக் ஸ்பேசஸ் ஆர் கால்டு கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேசஸ் ஓகே இப்போது இதை வச் இது இந்த கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேசஸுக்கு நான் க்ளோஸ்டு செட்டை வச்சு அப்புறம் இன்னொரு ப்ராப்பர்ட்டியை வச்சு ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் கொடுக்க போகிறேன் ஓகே அல்லது நான் வந்து அதை கேட்டகரியாக வந்து பிரிக்க போகிறேன் ஸோ அதுக்கு முதல்ல எனக்கு வந்து இந்த இந்த டெஃபனிஷன் வேணும் அதாவது அந்த டெஃபனிஷன் பேர் வந்து டென்ஸ் செட்ஸ் டென்ஸ் செட்ஸ் ஓகே எ சப்செட் எ சப்செட் ஏ இன் அ மெட்ரிக் ஸ்பேஸ் இன் அ மெட்ரிக் ஸ்பேஸ் எக்ஸ் டி இஸ் செட் டு பி டென்ஸ் செட் equal to எக்ஸ் ஒரு செட் ஒரு மெட்ரிக் ஸ்பேஸில் நம்ம ஒரு செட் எடுக்கிறோம் அந்த செட்டை நம்ம டென்ஸ்னு சொல்லணும்னா அதோடைய க்ளோஷர் அந்த செட்டோடைய க்ளோஷர் வந்து எக்ஸாக இருக்கணும் அப்போது எக்ஸில் உள்ள பாயிண்ட்டு ஒன்று லிமிட் பாயிண்ட்டாக இருக்க போகுது ஏட லிமிட் பாயிண்ட்டாக இருக்க போது அல்லது ஏல ஒரு பாயிண்ட்டாக இருக்க போகுது ஸோ அதுதான் வந்து இங்கே டென்ஸ்னஸ் டென்ஸுங்கிற கான்செப்டோடைய டெஃபனிஷன் ஸோ எக்ஸாம்பிள் என்ன எக்ஸாம்பிள் வந்து ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் தான் Q is dense in R Q is dense in R ஸோ எல்லாமே நம்ம யூஷுவல் மெட்ரிக்கில் அதாவது மாடலஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மாடலஸ் மெட்ரிக்கில் டிஸ்கஸ் பண்ணுறோம் Q is dense in R ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் அதே மாதிரி Q R மைனஸ் கியூ அதாவது செட் ஆஃப் ஆல் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் செட் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் அதுவும் டென்ஸ் 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 தான் இஸ் 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 இன் 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 ஆர் 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 இப்போ இது 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 ரெண்டு எல்லா சப்செட்டும் டென்ஸாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது ஓகே ஸோ அதுக்கு ஒரு உதாரணம் என்ன செட் செட் ஆஃப் ஆல் நாட் நாட் பாருங்கள் வந்து வந்து க்ளோஸ்டு க்ளோஸ்டு செட்டு ஓகே அதனால் செட் க்ளோஷர் வந்து ஈக்குவல் டு செட்டு தான் ஜெட் க்ளோஷர் ஈக்குவல் டு செட்டு ஸோ செட் க்ளோஷர் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆர் அதனால் இது வந்து டென்ஸு இல்லை ஓகே ஸோ இப்போது வந்து நமக்கு டென்ஸுன்னா என்னன்னு பார்த்துட்டோம் ஏற்கனவே க்ளோஸ்டு செட்டுன்னா என்னன்னு பார்த்துட்டோம் ஸோ இப்போ வந்து நான் க்ளோஸ்டு செட்டை வச்சு ஒரு ஒரு ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணிவிட்டு அப்புறம் நான் வந்து மெட்ரிக் ஸ்பேசஸை வந்து கிளாஸிஃபை பண்ண போகிறேன் இந்த க்ளோஸ்டு செட்டு இந்த டென்ஸ்னஸ் கான்செப்டை வச்சு இப்போது இந்த க்ளரில் ஒரே ஒரு டேர்ம் மட்டும் நம்ம வந்து அதை டிஸ்கஸ் பண்ணலை அது என்னென்னா ஐசோலேட்டட் பாயிண்ட் ஸோ டெஃபனிஷன் எ பாயிண்ட் பி இன் ஏ இன் ஏ பி பிலாங்ஸ் டு ஏ இஸ் செட் டு பி ஐசோலேட்டட் பாயிண்ட் இஸ் செட் டு பி அண்ட் ஐசோலேட்டட் பாயிண்ட் ஐசோலேட்டட் point of A in a metric space of A in a metric space XD D A வந்து X ல உள்ள ஒரு subset A வந்து X D ல உள்ள X ல உள்ள ஒரு subset X வந்து ஒரு metric space இப்பு P இங்கிற element A ல இருக்கு அது வந்து isolated point நான் என்ன சொல்கிறேன் is set to be an isolated point if

ஓகே ஆனால் ஐசோலேட்டட் பாயிண்ட்டுக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து ஏல இருக்கணும் அந்த எலமெண்ட் வந்து ஏழை இருக்கணும் ஏழை இருந்து அது வந்து லிமிட் பாயிண்டாக இல்லைன்னா அதுக்கு பேர் வந்து ஐசோலேட்டட் பாயிண்ட் ஓகே ஸோ எக்ஸாம்பிள் இப்போ இந்த செட் எடுத்துக்கோங்க ஏ ஈக்குவல் டு ஜீரோ கமா ஒன் யூனியன் அல்லது ஜெட் எடுத்துக்கலாம் ஜெட் எடுத்துக்கலாம் let p belongs to z then p is not a p is a is an isolated point is an isolated point of z नमक यार कन्वे ऐना तेरी ना z वंदे closed दें तेरियो z वंदे closed அதே நேரத்தில் ஜெட்டுக்கு எந்த லிமிட் பாயிண்ட்டும் இல்லைன்னு தெரியும் ஓகே ஜெட்டுக்கு எந்த லிமிட் பாயிண்ட்டும் இல்லைன்னு தெரியும் அப்போது நம்ம ஜெட்டில் வந்து எந்த ஒரு இன்டீஜியர் எடுத்துக்கிட்டாலும் அது லிமிட் பாயிண்ட் கிடையாது அதனால் அது வந்து ஐசோலேட்டட் பாயிண்ட் அதனால் அது வந்து ஐசோலேட்டட் பாயிண்ட் ஸோ நமக்கு தெரிஞ்ச நோன் ஃபேக்ட்ஸ்லாம் என்னென்னா ஜெட் க்ளோஷர் ஈக்குவல் டு ஜெட்டு அதாவது ஈக்குவலண்ட்லி செட் ஆஃப் ஆ லிமிட் பாயிண்ட்ஸு இது வந்து எம்டி செட் ஆஃப் ஆ லிமிட் பாயிண்ட்ஸ் வந்து எம்டி செட் ஸோ நான் இந்த நோட்டேஷன் வந்து எம்டி செட்டுக்கு யூஸ் பண்ணுறேன் இப்போ இதுக்கு வந்து லிமிட் பாயிண்ட்டே கிடையாது அப்போ பி வந்து செட்டில் எடுத்துகிட்டோன்னா அது வந்து லிமிட் பாயிண்ட் இல்லை அதனால் அது வந்து ஐசோலேட்டட் பாயிண்ட் ஓகே ஸோ இப்போ நான் வந்து கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸில் க்ளோஸ்டு செட்ஸுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரிசல்ட்டை யூஸ் ப்ரூவ் பண்ண போகிறேன் ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸஸ்க்கு ஒரு ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டரைசேஷன் நம்மளால் கொடுக்க முடியும் அது என்னென்னா ஸோ லெட் எக்ஸ்கமா டி எ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் அது வந்து ஒரு கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கிறேன் ஓகே கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸு இப்போ நம்ம வந்து லெட் எஃப்என் எ சீக்வன்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப்ளோஸ்டு செட்ஸ்ஃபைங் நம்பர் ஒன் எஃப்என் கண்டைன்ஸ் ஒன் ஓகே அதாவது இது வந்து குறைஞ்சிட்டே போகுது எஃப்என் பிளஸ் ஒன் வந்து எஃப்எனுக்குள்ள கண்டைன் ஆகிருக்கு ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர் ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர் அதாவது எஃப் ஒன் கண்டைன்ஸ் எஃப் டூ கண்டைன்ஸ் எஃப் த்ரீ எக்ஸட்ரா எக்ஸெட்ரா அப்போது இந்த செட்டுலாம் வந்து ஏதோ சுருங்கிக்கிட்டே வர்ற மாதிரி ஒரு ஒரு கண்டிஷன் இருக்குது ஸோ ரெண்டாவது கண்டிஷன் டயாமீட்டர் ஆஃப் எஃப்என் இது வந்து டயாமீட்டர் ஆஃப் எஃப்என் இதோடைய டெஃபனிஷன் என்னென்னா டயாமீட்டர் டயாமீட்டருக்கு டெஃபனேஷன் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு லைன் செக்மெண்ட் எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு ஜீரோக்கமாக ஒன்று உதாரணத்துக்கு ஜீரோக்கமாக ஒன் இந்த லைன் செக்மெண்ட் எடுத்துக்கோங்க ரியல் லைனில் இதோடைய டயமீட்டர் வந்து என்ன சொல்லுவீங்க ஜீரோக்கும் ஒன்றுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அதாவது இங்கே ஜீரோக்கும் ஒன்றுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அதுதான் இருக்கிறதுலே மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் இந்த இந்த செட்டில் உள்ள எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதோடைய மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் என்னவாதான் இருக்க போகுது ஜீரோக்கும் ஒன்றுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அதாவது ஒன்று அதை விட கம்மியாக தான் இருக்க போகுது அப்போது இதுக்கு சுப்ரீமம் பார்க்குறேன் இந்த இந்த செட்டில் உள்ள எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்து டிஸ்டன்ஸை பார்த்து அதுக்கு சுப்ரீமம் பார்க்குறேன் இந்த செட்டுக்கு வந்து ஒன்று தான் வந்து அந்த சுப்ரீமம் ஸோ இதே டெஃபனிஷனை நான் ஜென்ரல் மெட்ரிக் ஸ்பேஸ்லேயும் யூஸ் பண்ணுறேன் ஓகே இதே டெஃபனிஷனை ஜென்ரல் மெட்ரிக் ஸ்பேஸ்லையும் யூஸ் பண்ணுறேன் டயமீட்டர் ஆஃப் எஃப்என் இதோடய டெஃபனிஷன் என்னென்னா சுப்ரீமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ்கமா ஒய் வேர் எக்ஸ்கமா ஒய் பிலாங்ஸ் டு எஃப்என் வேர் எக்ஸ்கமா ஒய் பிலாங்ஸ் டு எஃப்என் the diameter of Fn இது வந்து short am, D, of ஒரு notation என்ன குடுக்கலான்னா இதுக்கு வந்து literatureல D இது வந்து D D uh, delta of Fn சொல்லும் delta of Fn அது வந்து என்ன diameter of Fn இப்பு நான் இரண்டாவது condition என்ன இது வந்து real number the diameter of Fn இங்குரது real number கரக்டா என்ன இது வந்து greater than or equal to 0 supremum வந்து நான் வந்து இங்கே வந்து ஃபைன் ஃபைனைட்னா அசீவ் பண்ணுறேன் அதாவது அட்லீஸ்ட் ஒரு செட்டு எஃப் ஒன் எஃப்என்னோடைய டயமீட்டர் வந்து லெஸ் தேன் இன்ஃபினிட்டின்னு எடுத்துகிட்டோம்னா எல்லாத்தோடைய டயமீட்டரும் வந்து லெஸ் தேன் இன்ஃபினிட்டின்னு வரப்போது அப்போ இதெல்லாம் ஃபைன் ஃபைனைட் நம்பர் ஃபைன் ஃபைனைட் நம்பர் இது வந்து கன்வெர்ஜஸ் டு டயமீட்டர் ஆஃப் எஃப்என் கன்வர்ஜஸ் டு ஜீரோ ஆஸ் என்ட்ரன்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆஸ் என்ட்ரன்ஸ் டு இன்ஃபினிட்டி ஓகே இது ரெண்டாவது கண்டிஷன் இப்போது நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸில் இருக்கோம்

ஸோ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம்னா இன்ட்ரெசெக்ஷன் ஆஃப் ஆர்பிட்ரி இன்ட்ரஸெக்ஷன் ஆஃப் க்ளோஸ்டு செட் இஸ் க்ளோஸ்ட் அப்போ இந்த செட்டு க்ளோஸ்டு இந்த செட்டு வந்து ஒரு க்ளோஸ்டு செட் ஓகே அது கிளியரு ஆனால் இந்த செட்டு நான்டியாக இருக்குமா அதுதான் இப்போ கொஸ்டின் இந்த செட்டு வந்து நானம்டியாக இருக்குமா இந்த கண்டிஷன்ஸில் இந்த செட்டு நான்டியாக இருக்கும் நாட் ஈக்வல் டு எம் டி அண்ட் இன்ட்ரஸெக்ஷன் எஃப்என் இஸ் அ சிங்கிள்டன் செட்டு

ஸோ அதை எப்படி சொல்றது அதுக்கு வந்து நம்ம இந்த கம்ப்ளீட் மெட்ரிக்ஸ் பேசுங்கிறத யூஸ் பண்ணணும் கம்ப்ளீட் மெட்ரிக்ஸ் பேசுங்கிறத யூஸ் பண்ணணும் இங்கே ஓகே ஸோ இந்த ப்ரூஃப் வந்து கம்ப்ளீட்னஸ் யூஸ் பண்ண வேண்டியதுதான் ஸோ நம்ம வந்து லெட் ஏதோ ஒரு எலமெண்டை ஃபிக்ஸ் பண்ணலாம் லெட் எக்ஸ் அண்ட் பிலாங்ஸ் டு எஃப் அண்ட் பி ஃபிக்ஸ்டு பி ஃபிக்ஸ்டு ஓகே இது வந்து பிஏ சீக்வன்ஸ் ஆஃப் நான் எம்டி க்ளோஸ்ட்னு எடுத்துக்கிறேன் ஏன்னா வந்து எம்டின்னு வந்து எம்டின்னா நம்ம வந்து இதை ப்ரூவ் பண்ண முடியாது ஓகே எம்டின்னால் நம்ம இதை ப்ரூவ் பண்ண முடியாது இது எல்லாமே எம்டின்னு வச்சுக்கோங்க அல்லது ஏதோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லாமே எம்டின்னா இன்டர்செக்ஷனும் எம்டி ஸோ அதனால் இது வந்து நான் எம்டியாக இருக்கணும் எஃப்என் சார் சீக்வன்ஸ் ஆஃப் நான் எம்டி க்ளோஸ்டு செட்ஸ் சாட்டிஸ்ஃபைங் இந்த கண்டிஷன் ஓகே அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ எக்ஸ்என் பிலாங்ஸ் டு எஃப்என் பி ஃபிக்ஸ்டு எஃப்என்ல ஏதோ ஒரு எலமெண்ட்டை நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம் ஓகே பி பிக்ஸ்டு சீக்வன்ஸ் எக்ஸ் என் சீக்வன்ஸ்வன்ஸ் எக்ஸ்என் இஸ் அ கோஷி சீக்வன்ஸ் இன் எக்ஸ் இப்போ வந்து டேரெக்டாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிருக்கேன் அ கோஷி சீக்வன்ஸ் இன் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கேன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி ப்ரூவ் பண்ணுறது இப்போ இங்கே தான் வந்து இந்த கொடுத்துருக்க கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் இந்த டயமீட்டர் டென்ஸ் டூ ஜீரோவை யூஸ் பண்ணணும் அப்புறம் இது வந்து எஃப்என் எஃப்என் ப்ளஸ் ஒன்னையும் யூஸ் பண்ணணும் ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம இது கோஷின்னு ப்ரூவ் பண்ணணும் ஸோ அதனால லெட் Epsilon greater, zero, epsilon greater than 0 நெடுத்துகிலா epsilon greater than 0 நான் as diameter of fn diameter of fn இது e வந்து converges to 0 as n tends to infinity அப்போம் இதில்லா வந்து numbers இதிலா e வந்து real number நாம்மல்டா வந்து ஒரு real sequence இருக்கு non-negative real sequence இருக்கு அது converges to 0 அப்போம் நாம் அந்த definition யுஸ் பண்ணா, என்ன, for epsilon greater than 0 For this epsilon, there exists a natural number n of epsilon in n such that n greater than or equal to n of epsilon na imply 0 less than diameter of diameter of f n less than epsilon. okay Now in the sequence one the converges to 0. In the sequence converges to 0. Okay? இப்போ வந்து நம்ம இது கோஷி சீக்வன்ஸ்ன்னு சொல்லணும் அதுக்கு நம்ம என்ன சொல்லணும் கிவன் எப்சிலன் நம்மக்கிட்ட ஒரு ஸ்டேஜ் இருக்குது அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் எந்த ரெண்டு நம்பர் எடுத்தாலும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் லெஸ் தேன் எப்சுலன் சொல்லணும் ஸோ நான் வந்து கொடுத்துருக்க எப்சுலனுக்கு இதை இந்த நம்பரை தான் ஸ்டேஜாக யூஸ் பண்ண போகிறேன் இந்த நம்பரை ஸ்டேஜாக யூஸ் பண்ணேன்னா நமக்கு என்ன வரப்போகுது நவ் ஃபார் என் கிரேட்டர் தேன் எம் கிரேட்டர் தேன் என் கிரேட்டர் தேன் என் ஆஃப் எப்சுலன் இப்படி எடுத்துக்கிட்டா எக்ஸ்என் எக்ஸ் எம் இது ரெண்டும் எங்கே இருக்க போகுதுன்னா பிலாங்ஸ் டு எஃப்என் ஏன்னா எக்ஸ் எண் வந்து பிலாங்ஸ் டு எஃப்என் அண்ட் அண்ட் எஃப்எம் இது எதனால் எஃப் வந்து சப்செட் ஆஃப் எஃப்என் எஃப்எம் எஃப்எம் எம் கிரேட்டர் சப்செட் ஆஃப் எஃப்என் எஃப்என் எக்ஸ்எம் பிலாங்ஸ் பிலாங்ஸ் டு தட் இஸ் ஓகே இப்போ இந்த ரெண்டு டேர்மும் வந்து எஃப்என்ல இருக்கு பதில் நான் மறுபடியும் ரிப்பீட் எக்ஸ்என் பிலாங்ஸ் எஃப்என் எம் நான் ஐ ஜேன் ஐஇ ஜேன்னு வச்சுக்கோங்க இப்போ எக்ஸ் ஐ ஒய்ஜே belongs to fj என்ன ரீசன்னா எஃப்ஐ சப் செட் ஆஃப் எஃப்ஜே எஃப்ஐ சப்செட் ஆஃப் எஃப்ஜே ஏன்னா இந்த செட்டு எஃப் எஃப் எண்ணுங்கிற செட்டு வந்து என்ன வந்துட்டு சுருங்கிக்கிட்டே வருது சுருங்கிக்கிட்டே என் இன்க்ரீஸ் ஆக அந்த செட்டு வந்து சுருங்கிக்கிட்டு வருது அதுதான் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஸோ இப்போ எக்ஸ்ஐயும் எக்ஸ் எஃப்ஜேயில் இருக்குது ஆனால் ஜே வந்து கிரேட்டர் தேன் என்ஆப் எஃப்சுலன் ஜே கிரேட்டர் தேன் என் எஃப்சுலன்ங்கிறதுனால diameter of f n distance between x i x j less than or equal to supremum distance between x comma y upon x comma y belongs to f j in the equal delta of f j diameter of f j in the number less than epsilon இந்த நம்பர் லெஸ் தேன் எப்சிலன் ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா ஃபார் ஐ கிரேட்டர் தன் ஈக்குவல் டு ஜே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் ஆஃப் எப்சிலன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் ஐ எக்ஸ் ஜே லெஸ் தேன் எப்சிலன் இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் கா கோஷி சீக்வன்ஸுக்கு ஸோ அதனால் எக்ஸன் இஸ் அ கோஷி சீக்வன்ஸ் எக்ஸன் இஸ் அ கோஷி சீக்வன்ஸ் இன் எக்ஸ் ஓகே ஆனால் எக்ஸுங்கிறது வந்து கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் கம்ப்ளீட் மெட்ரிக் டெபினிஷன் என்ன கன்வர்ஜஸ் இன் எக்ஸ் எக்ஸ் மெட்ரிக் ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் எக்ஸ் என் கன்வர் டு சம் எஸ் ஜீரோ அல்லது எக் எக்ஸ் 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 ஜீரோ ஜீரோ இன் இன் ஓகே இப்போ இந்த எக்ஸ் நாட் வந்து எந்த செட்டில் இருக்கும் இந்த எக்ஸ் நாட் வந்து எந்த செட்டில் இருக்கும் நோட் பண்ணுங்க எக்ஸ்என் இஸ்வன்ஸ் இன் எஃப் எஃப் ஒன் எக்ஸ்என் இஸ் அ சீக்வன்ஸ் இன் எஃப் ஒன் ஏன்னா

ஒன்னுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலை ஓகே ஒன்னுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலை நமக்கு டெஃபனிஷன் வந்து சீக்வன்ஸுன்னா நேச்சுரல் நம்பரில் இருந்து அந்த கொடுத்துருக்க செட்டுக்கு போகிற ஃபங்க்ஷன்ஸுக்கு பேரும் வந்து சீக்வன்ஸ் ஆனால் நம்ம நேச்சுரல் நம்பருக்கு மட்டும் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஒரு நேச்சுரல் நம்பரோடைய ஒரு இன்ஃபைனைட் சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு கூட நம்ம சொல்லலாம் ஓகே நேச்சுரல் நம்பருடைய ஒரு இன்ஃபைனைட் சப்செக்ட் எடுத்துகிட்டு ஒரு மேப் கொடுத்தோன்னா அதாவது எஃப் ஃப்ரம் ஏ எக்ஸு இங்கே ஏங்கிறது வந்து நேச்சுரல் நம்பருடைய ஒரு இன்ஃபைனைட் சப்செட் நேச்சுரல் நம்பருடைய அண்ட் கார்டினாலிட்டி ஆஃப் ஏ வந்து அலிஃப் நாட்னு வச்சுக்கோங்க ஓகே அலிஃப் நாட் அப்படி இருந்ததுன்னா இதுவும் ஒரு சீக்வன்ஸ் தான் ஓகே இதுவும் ஒரு சீக்வன்ஸ் தான் ஓகே ஸோ அப்படி எடுத்துட்டேன்னா ஜேலேருந்து இன்ஃபினிட்டி அதுதான் என்னுடைய செட்டி இங்கே ஏங்கிறது என்ன ஜே ஜே ப்ளஸ் ஒன் எக்ஸெட்ரா ஸோ அதிலேருந்து ஒரு சீக்வென்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் எக்ஸில் ஸோ இஸ் இஸ்ஹஸ் திஸ் இஸ் அ சீக்வன்ஸ் இஸ் அ சீக்வன்ஸ் இன் எஃப்ஜே அண்ட் எஃப்ஜே இஸ் க்ளோஸ்ட் அண்ட் எஃப்ஜே இஸ் க்ளோஸ்ட் ஸோ இதனால் நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா வீ ஹாவ் எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு எஃப்ஜே ஃபார் எவ்ரி ஜே இன் நேச்சுரல் நம்பர் ஃபார் எவ்ரி ஜே இன் நேச்சுரல் நம்பர் அப்போது எக்ஸ் நாட் வந்து எல்லா நேச்சு எல்லா எஃப்ஜேலையும் இருக்குது ஹென்ஸ் எக்ஸ் எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு இன்டர் செக்ஷன் ஹென்ஸ் ஹென்ஸ் எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு செக்ஷன் எஃப்ஜே ஜே ஈக்குவல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி ஓகே ஜே ஈக்குவல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி ஸோ அப்போ நம்ம வந்து இன்டர் செக்ஷன் வந்து நான் எம் டின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இந்த நான் எம் டீன்னு ப்ரூவ் பண்ணுறதில் ரொம்ப முக்கியமான ஃபேக்ட் எதோ யூஸ் பண்ணியிருக்கோன்னா எக்ஸ் இஸ் அ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் இதை யூஸ் பண்ணதுனால நமக்கு வந்து ஒரு லிமிட் பாயிண்ட் கிடச்சிது இந்த கோஷி சீக்வன்ஸுக்கு ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டண்டான ஃபேக்டிங்க அப்போ இந்த கம்ப்ளீட்னஸை நம்ம ட்ராப் பண்ணோம்னா இந்த தீரத்தை ப்ரூவ் பண்ண முடியாது ஓகே ஸோ இங்கே எக்ஸ் நாட் பிலாங்ஸ் இந்த இன்டர்செக்ஷன் இப்போ நம்ம இன்னொரு விஷயம் என்ன ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்குன்னா இந்த இன்டர்செக்ஷன் செக்ஷன் வந்து சிங்கிள் டன் செட்டுன்னு சொல்லணும் இந்த இன்டர்செக்ஷன் வந்து சிங்கிள் டன் செட்டுன்னு சொல்லணும் ஸோ லெட் எஃப்இக்குவல் டு இன்டர் செக்ஷன் j ஈக்குவல் to ஒன் டூ infinity எஃப்ஜேன்னு வச்சுக்கோங்க எஃப்ஜே இப்போ எஃப் வந்து நான் எம்டின்னு நமக்கு தெரியும் எஃப் நான் எம்டி இப்போ டயமீட்டர் ஆஃப் எஃப் இப்போ ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்கலாம் லெட் எக்ஸ்கமா ஒய் பிலாங்ஸ் டு எஃப்னு எடுத்துக்கலாம் இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் x, ஒய் டிஸ்டன்ஸ் பிட்வீன் x, ஒய் இது வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு diameter ஆஃப் எஃப்ஜே F is a subset of Fj. F is a subset of Fj. Anala x comma y belongs to f comma y belongs to fj. And this either one supremum of the distances. Supremum of the distances. So that distance between x, y less than or equal to diameter of fj. Anna diameter of fj converges to 0. In the number, diameter of fj converges to 0 as j tends to infinity. அஸ் ஜே டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இது இது வந்து ட்ரூ ஃபார் எவ்ரி ஜே ரைட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ்கமா ஒய் லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு டயமீட்டர் ஆஃப் எஃப்ஜே ஃபர் எவ்ரி ஜே ஃபர் எவ்ரி ஜேன்னா நீங்கள் வந்து லிமிட் இங்கே எடுக்கலாம் லிமிட் எடுத்தீங்கன்னா என்ன வர போகுதுன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ்கமா ஒய் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ டிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒயின்னு வரப்போகுது ஓகே ஸோ நான் இங்கே மறுபடி ரிப்பீட் பண்ணுறேன் இங்கே distance between எக்ஸ்கமா y இது வந்து less than or equal to ஏதோ ஒரு sequence ஏதோ ஒரு sequence இங்கே வந்து ஏஎன் எடுத்துக்கிறேன் அல்லது ஏஜேன்னு எடுத்துக்கிறேன் ஃபார் ஆல் ஜே ஃபார் ஆல் j in n அண்ட் ஏஜே கன்வர்ஜஸ் to ஜீரோ ஏஜே converges to ஜீரோ so அதனால் இங்கே லிமிட் எடுங்க லிமிட் எடுத்தீங்கன்னா என்ன வர போதுன்னா டி ஆஃப் எக்ஸ்கமா ஒய் ஈக்குவல் டு ஜீரோ டி ஆஃப் எக்ஸ்கமா ஒய் ஈக்குவல் டு ஜீரோ फॉर एवरी एक्स कमा वाई इन यफ फॉर एवरी एक्स कमा वाई इन यफ अब वो हेंस यफ इस अ सिंगलटेंट सेट हेंस यफ इंटरसेक्शन जे इक्वल तू वन टू इनफिनिटी यफ जे इस अ सिंगलटेंट सेट ओके इस अ सिंगलटेंट सेट इबोंड द द தீரத்தில் கொடுத்துருந்த அசம்ஷன்ஸ் இது வந்து கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸு இந்த டயமீட்டர் கன்வர்ஜஸ் டு ஜீரோ இதெல்லாம் வந்து நம்மளால் ட்ரா பண்ண முடியாது ஓகே இதெல்லாம் நம்மளால் ட்ரா பண்ண முடியாது ஸோ உதாரணத்துக்கு பார்க்கணுன்னா ஸோ ரிமார்க் இப்போ வந்து எக்ஸு வந்து கமா ஒன்னுன்னு எடுத்துக்கோங்க ஓகே எக்ஸ் வந்து கமா ஒன்றுன்னு எடுத்துக்கோங்க ஓகே கமா ஒன் இப்போ ஜீரோ கமா ஒன்றுன்னா இப்போ வந்து நீங்க இந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க எஃப்என்ங்கிறது வந்து க்ளோஸ்டு ஒன் பை என் கமா ஒன் ஓகே ஸோ நமக்கு வந்து இங்கே டிக்ரீசிங் சீக்வன்ஸ் வேணும் ஸோ அதனால வந்து எஃப்என் வந்து இப்படி எடுத்துக்கலாம் எஃப்என் வந்து ஜீரோ கமா க்ளோஸ்டு ஒன் பை என் ஓகே ஜீரோ கமா க்ளோஸ்டு ஒன் பை என் லெட் எஃப்என் ஈக்குவல் டு தென் எஃப்என் இஸ் க்ளோஸ்டு இன் எக்ஸ் எஃப்என் இஸ் க்ளோஸ்ட் இன் X, இங்கே எக்ஸில் வந்து நான் யூஷுவல் மெட்ரிகை யூஸ் பண்ணுறேன் as அ subset of R, ஆர் அப்போ இதில் வந்து ஒன் பை என் sequence இருக்குது அது கோஷி sequence ஆனால் அது வந்து converges to ஜீரோ அது வந்து இந்த இங்கே லிமிட்டில் இல்லை அப்போ X is not a complete metric space, okay இஸ் not a complete metric space, not a complete metric space ஸோ அதுதான் வந்து இங்கே ஸோ கம்ப்ளீட்னஸை ட்ராப் பண்ணுறோம் நம்ம இங்கே கம்ப்ளீட்னஸை ட்ரா பண்ணோம்னா இப்போ நீங்கள் இந்த உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க எஃப்என் வந்து லெஃப்ட் சைடு ஓப்பன் ஜீரோ ரைட் சைடு க்ளோஸ்டு ஒன் பை என் இந்த செட்டு வந்து க்ளோஸ்டு இன் எக்ஸ் எக்ஸ் அண்ட் எக்ஸு வந்து க்ளோஸ்டு இன் திஸ் மெட்ரிக் ஸ்பேஸு நாட் க்ளோஸ்ட் இன் ஆர் நம்ம ஆரில் பேசலாம் இந்த மெட்ரிக் ஸ்பேஸில் பேசுகிறோம் இப்போ இங்கே வந்து டயமீட்டர் ஆஃப் எஃப்என் என்ன வேணா போகிறது இங்கே வந்து எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆக போகுது தென் fn is அ closed closed இன் X ரெண்டாவது fn கண்டெய்ன்ஸ் எஃப்என் ப்ளஸ் ஒன் இதுவும் ட்ரூ மூணாவது பார்த்திங்கன்னா டயமீட்டர் ஆஃப் எஃப்என் இது கன்வர்ஜஸ் டு ஜீரோ fn எஃப்என்னோடைய diameter வந்து 1 by n, fn உடைய diameter வந்து என்ன 1 by n, ஸோ ஒன் இது கன்வர்ஜஸ் டு ஜீரோ எல்லாம் ட்ரூ ஆனால் இன்ட்ரெசெக்ஷன் என்ன இன்டர்செக்ஷன் வந்து எம்டிங்கு எதனால் ஏன்னா இது வந்து நாட் அ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் ஓகே இது நாட் அ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் ஸோ இங்கே நம்ம கம்ப்ளீட்னஸை ப்ரீவியஸ் இயரத்தில் ட்ரா பண்ண முடியாது ஓகே அதே மாதிரி இந்த கன்வர்ஜஸ் கன்வாஜஸ்ட்டு ஜீரோங்கிறதையும் நம்மளால் ட்ரா பண்ண முடியாது ஸோ அதுக்கு உதாரணமாக வந்து இது எடுத்துக்கலாம் ஆர் எடுத்துக்கோங்க ஓகே லெட் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் எஃப்என் வந்து க்ளோஸ்டு தி என்கம் இன்ஃபினிட்டி ஓகே Uh, let x equal to r and fn equal to for all n, இப்போன் diameter of fn பாத்தீங்கன்னா, diameter of fn வந்து infinity, diameter of fn வந்து infinity, இது வந்து does not converge as to 0, இங்க intersection பாத்தீங்கனா, intersection fn வந்து is a empty set, okay, is a empty set, तो நம்ம வந்து இந்த conditionயும் draw பண்ணம் முடியாது okay, ட்ராப் பண்ண முடியாது ஓகே இப்போ நான் கம்ப்ளீட்னஸை வந்து இந்த டென்ஸ்னஸ்ஸை வச்சு ஒரு கேரக்டரைசேஷன் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இன்னொரு டெஃபனேஷன் தேவைப்படுது அது வந்து நோவேர் டென்ஸ் செட் நானம் டி சப்செட் நானம் டி சப்செட்

நீங்கள் ஏ க்ளோஷர் பாருங்கள் ஏ க்ளோஷர் பார்த்து அதோட இன்டீரியர் பாருங்கள் ஏ க்ளோஷர் பார்க்குறீங்க அதோட இன்டீரியர் பார்க்குறீங்க இந்த செட்டு வந்து எம்டி செட்டாக இருந்ததுன்னா நம்ம வந்து ஏ இஸ் நோவேர் டென்ஸ்னு சொல்கிறோம் நோவேர் டென்ஸ் இன் எக்ஸ் நோவேர் டென்ஸ் இன் எக்ஸ் இஃப் நம்ம வந்து எக்ஸில் தான் பேசுகிறோம் எக்ஸு ரெண்டாவது இந்த மெட்ரிக்கும் வந்து டிஃபைன் பண்ணிட்டோம் மெட்ரிக்கும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஓகே இட் இஸ் நோவேஸ் இன் எக்ஸ் பார்த்தோம்னா இது வந்து என்ன கண்டிஷன் இன்டீரியர் ஆஃப் க்ளோஷர் வந்து இருக்கணும் உதாரணத்துக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள் செட் வந்து இஸ் நோவேர் டென்ஸ் நோவேஸ் இன் ஆர் ஏன்னா ஜெட் க்ளோஷர் வந்து ஜெட்டு தான் அதே நேரத்தில் ஜெட் க்ளோஷரோட இன்டீரியர் பார்த்தோன்னா அது வந்து எம்டி செட் ஓகே அது வந்து எம்டி செட் ஸோ அதனால் வந்து ஜெட் இஸ் நோவேர் டென்ஸ் இன் ஆர் ஓகே ஸோ நான் வந்து இங்கே இந்த தீரத்தை வந்து இம்பார்ட்டண்ட் தீரத்தை வந்து ஸ்டேட் பண்ண போகிறேன் அது பேர் அந்த தீரத்துக்கு பேர் வந்து ஸோ நமக்கு வந்து இன்னும் ரெண்டு டெஃபனிஷன் தேவைப்படுது ஒன்று வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி இன்னொன்று செகண்ட் கேட்டகரி ஸோ அதை வச்சு தான் நம்ம அந்த தியரம் ஸ்டேட்மெண்ட்டை வந்து டிஃபைன் பண்ண முடியும் என் மெட்ரிக் ஸ்பேஸ் என் மெட்ரிக் ஸ்பேஸ் எக்ஸ் டி செட் டு பி இஸ் செட் டு பி ஆஃப் த ஃபஸ்ட் கேட்டகரி இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என் வேர் ஏ என்ஸ் இன் எக்ஸ் நோவேன்ஸ் செட் இன் எக்ஸ் அதாவது ஒரு மெட்ரிக் ஸ்பேஸை நம்ம எப்போ ஃபஸ்ட் கேட்டகரின்னு சொல்லுவோம்னா அந்த மெட்ரிக் ஸ்பேஸை கவுண்டபிள் யூனியன் ஆஃப் நோவேர் டென்ஸு செட்டாக நம்ம எழுத முடியும் இங்கே வந்து பாருங்கள் இது வந்து கவுண்டபுள் யூனியன் ஏன்னா என் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்னு எடுத்துருங்க என் யூனியன் என் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் ஏஎன் இங்கே ஏஎன் எல்லாமே வந்து நோவேர் டென்ஸு செட் ஓகே நோவேர் டென்ஸ் செட் இப்போது இந்த மாதிரி எழுத முடிஞ்சதுன்னா அந்த மெட்ரிக் ஸ்பேஸை வந்து நோவேர் டென்ஸு செட்னு சொல்கிறோம் ஓகே நோவேர் டென்ஸு செட்

கவுண்டபிள் செட்டுன்னு தெரியும் ஸோ அதனால் கியூ வந்து இந்த மாதிரி எழுதிக்கோங்க க்யூ வந்து செட் ஆஃப் ஆல் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் என் எக்ஸெட்ரா கவுண்டபிள்னு எடுத்துக்கோங்க ஓகே க்யூ வந்து என்ன நமக்கு தெரியும் க்யூ இஸ் அ கவுண்டபிள் செட் ஸோ அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் லெட் தென் ஏஎன் வந்து சிங்கிள் டன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க சிங்கிள் டன் எக்ஸ் ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர் நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம்னா ஃபைனேட் செட்ஸ் ஆர் க்ளோஸ்டு அப்போ ஏஎன் வந்து இஸ் அ க்ளோஸ்டு செட் ஆனால் ஏஎன் இன்டீரியர் என்ன ஏஎன் இன்டீரியர் வந்து எம்டி நம்ம இங்கே வந்து க்யூ வித் யூஷுவல் மெட்ரிக் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அப்போ ஏஎன் இன்டீரியர் வந்து என்ன எம்டி ஸோ ஏஎன் ஈக்குவல் டு ஏஎன் க்ளோஷர் இது வந்து க்ளோஸ்டு செட்டு க்ளோஸ்டு செட்டுங்கிறதுனால இது வந்து இங்கே க்யூ லெவல் க்யூ வித் ரெஸ்பெக்ட் டு யூஷுவல் மெட்ரிக் வந்து ஓப்பன் கிடையாது

Metric space of first category. Okay. But no definition second category. So, definition a metric space X comma D is said to be of the second category, second category if இங்கே என்ன டெஃபனிஷன்னா செகண்ட் கேட்டகரின்னு எப்போ சொல்லணும்னா இஃப் டி எக்ஸ்கம்ஆஸ் நாட் ஆஃப் ஃபஸ்ட் கேட்டகரி இஸ் நாட் ஆஃப் த ஃபஸ்ட் கேட்டகரி இஸ் நாட் ஆஃப் த ஃபஸ்ட் கேட்டகரி ஓகே ஸோ ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து ஃபஸ்ட்டு கேட்டகிரி அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா அந்த மெட்ரிக் ஸ்பேசஸ் எல்லாம் வந்து செகண்ட் கேட்டகரி மெட்ரிக் ஸ்பேசஸ்ன்னு சொல் சொல்கிறோம் ஸோ நான் சொல்லிட்டு இருந்த இம்பார்ட்டண்டான தியரம் வந்து ஃபாலோயிங் தியரம் அதுக்கு பேர் வந்து பேர்ஸ் கேட்டகிரி தியரம் பேர்ஸ் கேட்டகிரி தியரம் ஓகே இது இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா இஃப் எக்ஸ் இஸ் அ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் நம்மகிட்ட வந்து ஒரு எக்ஸ் டிங்கிறது வந்து ஒரு கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் இஃப் எக்ஸ் இஸ் அ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் தென் x இஸ் ஆஃப் த செகண்ட் category. இது என்ன சொல்லுது ஒரு கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் இருந்ததுன்னா அது வந்து செகண்ட் கேட்டகரியாக தான் இருக்க முடியும் ஃபஸ்ட் கேட்டகரியாக இருக்க முடியாது ஓகே ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னா நம்ம வந்து இது ஃபஸ்ட் கேட்டகரின்னு எடுத்துகிட்டு நம்ம ஒரு கான்ட்ரடிஷன் கொண்டு வரப்போகிறோம் ஓகே ஸோ ஆனால் இதே ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து இன்னொரு மாதிரியும் வந்து எழுதலாம் இந்த பேஸ் கேட்டகரி தீர ஸ்டேட்மெண்ட்டையே வந்து இன்னொரு ரீஃபார்முலேஷனாக சொல்லலாம் என்ன ரீஃபார்முலேஷன்னால் இப்போ உங்ககிட்ட ஒரு நோவேர் டென்ஸ் செட்டுன்னு எடு இருக்குன்னு வச்சுக்கோங்க நோவேர் டென்ஸ் செட் அதாவது ஏ ஏ இஸ் அ நோவேர் டென்ஸ் செட்னு எடுத்துக்கோங்க அப்போ என்னென்னா ஏ க்ளோஷை இதோடைய இன்டீரியர் இது வந்து எம்டி ஓகே இது வந்து எம்டி இப்போ ஏ நோவேர் டென்ஸுனாலும் சரி ஏ க்ளோஷர் நோவேர் டென்ஸுனாலும் வந்து சேம் தான் ஏன்னா ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து கொடுத்துருக்க செட்டுக்கு க்ளோஷர் தான் பார்க்க போகிறோம் க்ளோஷர் அப்போ ஏ க்ளோஷரை வச்சுட்டே நம்ம ஒர்க் பண்ணலாம் அதாவது ஏ இஸ் நோவேர் டென்ஸ் ஏ இஸ் நோவேர் டென்ஸ் இன் எக்ஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ க்ளோஷர் இஸ் நோவேர் டென்ஸ் ஏன்னா டெஃபனிஷன்ல வந்து நம்ம க்ளோஷரை தான் யூஸ் பண்றோம் அப்போ ஏ நோவே சொன்னாலும் சரி ஏ க்ளோஷர் நோவே டென்ஸ் சொன்னாலும் சரி டெஃபனிஷன் வந்து என்னன்னா இன்டீரியர் ஆஃப் கொடுத்துருக்க செட்டோட க்ளோஷர் இங்க வந்து ஏ க்ளோஷர்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த செட்டே எழுத போகிறோம் ஏன்னா ஏ க்ளோஷர் ஓகே ஸோ அதனால டெஃபனிஷனை நம்ம ஜஸ்ட் ஒரு இன்னொரு விதமாக இன்டர்பிரேட் பண்ணியிருக்கோம் இன்னொரு விதமாக புரிஞ்சிருக்கும் ஏ க்ளோஷர் இஸ் நோவேர் டென்ஸ்னு இன்னொரு விதமாக புரிஞ்சிருக்கும் டெஃபனிஷன் ஆனால் சேம் தான் ஓகே இப்போ ஏ க்ளோஷர் வந்து வேர் டென்ஸுன்னா அதோடைய காம்ப்ளிமெண்ட் வந்து எவ்ரிவேர் டென்ஸ் அதாவது டென்ஸ் இன் எக்ஸ் ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா இம்ப்ளைஸ் ஏ க்ளோஷர் காம்ப்ளிமெண்ட் இஸ் டென்ஸ் அண்ட் ஓப்பன் இன் இன் ஓகே இது வந்து இஃபன் ஒன் லீஇப் இது வந்து இஃபன் ஒன் லீஇப் எதனால் இஃபன் ஒன் லீஇ ஏ க்ளோஷர் நோவேர் டென்ஸ் நோவேர் டென்ஸ் இதை எடுத்துக்கலாம் ஏ க்ளோஷர் அப்போ அது க்ளோஸ்டு செட்டு ஸோ அதோடைய காம்ப்ளிமெண்ட் வந்து ஓபனாக இருக்க போகுது அது வந்து ஓகே அப்போ இது ஏ க்ளோஷர் காம்ப்ளிமெண்ட் அது வந்து ஓப்பன் அதனால் அதோடைய இதோடைய டபுள் காம்ப்ளிமெண்ட் ஏ க்ளோஷர் காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் அது வந்து க்ளோஸ்டு செட் ஆனால் இங்கே வந்து நம்ம நோவே டென்ஸை தான் பார்க்கணும் நோவே டென்ஸு காம்ப்ளிமெண்ட் வந்து டென்ஸு ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது இங்கே வந்து இன்டீரியர் வந்து எம்டியாக இருக்க போகுது டென்ஸுக்கு வந்து என்ன சொல்லணும் பர் பர் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸு அல்லது பி பிலாங்ஸ் டு எக்ஸு பிபிஎஃபுலண்ட் இன்டர்செக்ஷன் இன்டீரியர் ஏ க்ளோஷர் வந்து எம்டி ஓகே இன்டீரியர் ஏ க்ளோஷர் வந்து எம்டி ஏன்னா வந்து இன்டீரியர் வந்து எம்டி இன்டீரியர் எம்டிங்கிறதுனால பிபிஎஃப்சுலன் வந்து இன்டர்செக்ஷன் இந்த செட் வந்து எம்டியாக இருக்க போகுது ஏன்னா இந்த செட்டை எம்டி அப்படின்னா என்னாக போகுதுன்னா பிபிஎப்சுலன் இதோட காம்ப்ளிமெண்டில் இருக்க போகுது இஃப் அன் ஒன்லி இஃப் இஃப் அன் ஒன்லி இஃப் பிபிஎஃப்சுலன் இஸ் அ சப்செட் ஆஃப் இன்டீரியர் ஆஃப் ஏ க்ளோஷர் அதோடைய காம்ப்ளிமெண்ட் ஓகே இன்டீரியர் ஆஃப் ஏ க்ளோஷர் காம்ப்ளிமெண்ட் அப்போது வந்து இது இந்த செட்டு வந்து ஏ க்ளோஷர் காம்ப்ளிமெண்ட்டை வந்து இன்டர்செக்ட் பண்ண போது ஸோ திஸ் ஈக்குவல் அண்ட் டு சேயிங் பிபிஎஃப்சுலண்ட் இன்டர்செக்ஷன் ஏ க்ளோஷர் காம்ப்ளிமெண்ட் இது வந்து நான் எம்டி இது வந்து நான் எம்டி இது வந்து ஃபார் எனி பாயிண்ட் அண்ட் ஃபார் எவ்ரி எப்சிலன்ட் ஃபார் எவ்ரி எப்சலன்ட் ஏன்னா ஃபார் எவ்ரி கிவன் பாயிண்ட் அண்ட் ஃபார் எவ்ரி எப்சலன்ட் இது ட்ரூ ஏன்னா இந்த இன் இன்டீரியர் ஆஃப் ஏ க்ளோஷர் வந்து எம்டி இன்டீரியர் ஏ க்ளோஷர் எம்டினால் இந்த செட்டு வந்து அதோடைய காம்ப்ளிமெண்டில் இருக்க போது அதோடைய காம்ப்ளிமெண்டில் இருக்க போதுன்னா அது வந்து இந்த ஏ க்ளோஷர் காம்ப்ளிமெண்ட்டை வந்து இன்டர்செக்ட் பண்ண போது ஓகே ஏ க்ளோஷர் காம்ப்ளிமெண்ட்டில் இன்டர்செக்ட் பண்ண போகுது ஓகே இப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இன்னொரு விதமாக எப்படி ரீஃபார்முலேட் இஃப் இஸ் அ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் அல்லது லெட் பி கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் பி எ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் இஃப் ஜிஎன் இஸ் அன்ஸ் ஆஃப் டென்ஸ் open sets dense open sets okay then intersection gn is non empty and and it is dense in it is dense in x இங்கே வந்து எக்ஸிஸ் ஆஃப் செகண்ட் கேட்டகரின்னா என்ன அர்த்தம் எக்ஸ் கெனாட் பி ரிட்டன் அஸ் கவுண்டபுள் யூனியன் ஆஃப் நோவேர் டென்சு செட் ஓகே எக்ஸ் கெனாட் பி ரிட்டன் அஸ் கவுண்டபுள் யூனியன் ஆஃப் நோவேர் டென்சு செட் ஸோ அதை வந்து நம்ம ரீஃபார்முலேட் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி வந்துடும் ஓகே எக்ஸிஸ் அதாவது எக்ஸு நாட் ஈக்குவல் டு கவுண்டபுள் யூனியன் ஆஃப் எஃப்என்ஸ் வேர் எஃப்என்ஸ் ஆர் க்ளோஸ்ட் அண்ட் எஃப்என் நாட் ஈக்வல் டு சாரி எஃப்என்ஸ் ஆர் நோ வேர் டென்ஸ் ஓகே எக்ஸ் கேனாட் பி ரிட்டன் ஆஸ் திஸ் வே அப்போ எக்ஸ் ஈக்குவல்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஃபார்முலேஷன் இது வந்துடும் உங்களுக்கு ரீஃபார்முலேஷன் இது வந்துடும் ஓகே ஸோ நம்ம வந்து ஸோ இந்த தீரத்தோட ப்ரூஃபை வந்து நம்ம நெக்ஸ்ட் classல continue பண்ணலாம் okay, நன்றி